முஸ்தபிசூருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா சிஎஸ்கேவை ஜாயின் பண்ண போறது யாரு? ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல், எப்படி அதை சிஎஸ்கே வந்து ஓவர் கம் பண்ணி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ண முடியும், அண்ட் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாரா இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஏ டு ஜெட் முஸ்தபிசூர் ரஹ்மானோட ரீப்ளேஸ்மெண்ட்டை பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்கலாம். அப்புறம் சிஎஸ்கேவோட ரியல் கேப்டன் யாரு? ருத்து தான் வந்து கேப்டன்சி பண்றாரா இல்ல தலை வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வெறும் டாஸுக்கு மட்டும் ருத்துவை அனுப்பிக்கிட்டு இருக்காரா? எஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மத்தியில இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியா வந்து போய்கிட்டு இருக்கு. அதை பத்தியும் டீடைல்டா வந்து சொல்றேன். லைக் கொடுத்துருங்க, வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். ஓ கைஸ், ஐபிஎல் வந்து பீக்ல இருக்கு. நேத்தெல்லாம் ஓல்சமான மேட்ச். நேத்து நான் ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா பயங்கரமான மேட்ச்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேட்சே பார்க்க சூப்பரா இருந்துச்சு, ஒரு சமையான ஹை ஸ்கோரிங் மேட்ச். அண்ட் அது மட்டும் இல்லாம அடி வாங்கினது மும்பை இந்தியன்ஸ், இது ஒண்ணு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, ஈசலா பாய்ஸுக்கு சொல்லிக்கிற மாதிரியா இருந்த ஒரே அச்சீவ்மெண்ட் வந்து அந்த 263. இப்போ அதையும் வந்து பிரேக் ஆகி 277 த நியூ ஹை ஸ்கோர் ஆஃப் ஐபிஎல் ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி செட் பண்ணிட்டாங்க சார் வச்சு. மப்பாக்காவை நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. பாவம் டெபு மேட்ச் போய் இந்த மாதிரி ஒரு பிச்சில் வந்து அவர் இறக்கி விட்டதெல்லாம் நினைச்சாதான் கொஞ்சம் பாவமா இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி அவருக்கு அடுத்தடுத்த மேட்ச் சான்ஸ் தருவாங்க நம்புவோம். நம்ம டீம் என்ன பண்ண போறோம்னு தெரியல. April 5 SRH கூட அதே ஸ்டேடியம்ல அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல மேட்ச், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நான் இந்த கேமுக்கு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டீம் விஷயத்துக்கு வருவோம். ரெண்டு மேட்ச் ஆடிருக்கோம், ரெண்டு மேட்சுமே தரமான செய்க. ஆனா ரெண்டுமே ஹோம் கேம், இன்னும் அவே கேம்ஸ்ல எப்படி பண்றோம், என்ன மாதிரி பிளான்ஸோட போறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இந்த நிலையில ஃபேன்ஸ் மத்தியில ஒரு சில விஷயங்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, ருத்து வெறும் டாஸுக்கு மட்டும் தான் கேப்டன், எல்லா டிசிஷனுமே தலை மட்டும் தான் எடுக்கிறாரா, அப்படி ஒருவேளை நடந்தா அடுத்த வருஷம் ருத்து மாட்டிக்குவாரே அப்படின்ற மாதிரி சில ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்றாங்க. இன்னும் சில பேர் வந்து ருத்துக்கு ஆப்போசிட்டா தோனி இருக்கனாலதான் ருத்துவோட கேப்டன்சியில ஏதோ ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படி இல்லைன்னா தோனி மட்டும் அடுத்த வருஷம் போயிட்டாருனா ருத்துனால ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வேற இன்னொரு சில பேர் வந்து சொல்றாங்க. எஸ் தலை டெஃபினட்டா ருத்துவை கைட் பண்றாரு. எந்தெந்த இடத்துலனா ஃபீல்ட் சேஞ்சஸ், ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி இடத்துல நம்ம ருத்துவை வந்து நல்லா கைட் பண்றாரு. ஆனா பிளேயர்ஸ் செலக்ட் பண்றதுல இருந்து பவுலிங் சேஞ்ச் பண்றதுல இருந்து எல்லாமே வந்து ருத்து தான் வந்து பண்ற மாதிரி தெரியுது. பிகாஸ் லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்துருக்கலாம், தலை கேப்டனா இருந்தா இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காரு. லைக் பத்திரனா வந்த உடனே நீங்க வந்து தீக்ஷனா வெளியே உட்கார வச்சதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அண்ட் இன்னும் முக்கியமா சேப்பாக்ல ரெண்டு ஸ்பின்னர்ஸோட சிஎஸ்கே போவாங்க அப்படின்னு சொல்லி யாருமே நினைச்சு பாத்துருக்கவே மாட்டாங்க. அண்ட் தோனி கேப்டனா இருந்திருந்தா அது நடந்திருக்காது. மூணு ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா வந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ருத்து கேப்டன் ஆனவனே மோயின் அலியோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் பாத்துட்டு தான் இருக்கீங்க. தலை கேப்டனா இருந்தா மோயின் அலியும் கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருந்திருப்பாரு. எஸ் இது வந்து நியூ ஏரா ஆஃப் சிஎஸ்கே, கண்டிப்பா தலை ருத்துவை கைட் பண்றாரு, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா முழுக்க முழுக்க தலையே போன வருஷம் இருந்த மாதிரி கேப்டன்சி எடுத்து பண்ணல. ருத்துவோட டச் கண்டிப்பா இருக்கு. ஸோ தலை எப்படி ஃபீல் செட் பண்றாரு எல்லாருமே ருத்துவும் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ தலை இல்லாதப்பையும் ருத்து வந்து அது எல்லாத்தையும் எடுத்து பண்ணுவாரு. அதனால எந்த விதமான சந்தேகமும் வேணாம், சிஎஸ்கே ஃபியூச்சர் இஸ் இன் சேஃப் ஹேண்ட். சும்மா சில ருத்து ஹேட்டர்ஸ் வந்து நடுவுல பூந்து ருத்து கேப்டன்சி எல்லாம் ஒன்றும் பண்ண தெரியல, தோனி இருக்கனாலதான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க ருத்துவோட கேப்டன்சியை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் டீடைல்டா கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபிஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேட அஃபிஷியல் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்ட்னரான விஷன் 11 டவுன்லோட் பண்ணலாம், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, ரச்சின் மிச்சல் ஃபிஸ் பத்திரனா இந்த காம்பினேஷன் போதும்டா, நான் எங்களுக்கு தான்டா கப்பு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கோம். ஆனா ஹோல் சீசனுக்குமே நம்மளால இந்த காம்பினேஷன்ல ஆட முடியாது. ஏன்னா ஃபிஸ் வந்து April 1 வீக்ல பங்களாதேஷ் கிளம்ப இருக்காரு. எஸ் அவருக்கு என்ஓசி அந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் May 11 வரைக்கும் என்ஓசி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவர் நல்லா ஆடுறத பார்த்துட்டோ என்னமோ அவரோட என்ஓசி வந்து May 3 வரைக்கும் குறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு. ஓகே, அப்படி ஃபிஸ் போயிட்டாருன்னா அந்த இடத்துக்கு யார் வருவா, யார் பவுலிங் போடுவா? இப்ப பத்திரனா அண்ட் ஃபிஸ் ரெண்டு பேரும் டெத் வந்து பாத்துக்கிறாங்க. ஆனா ஃபிஸ் இல்லைன்னா என்ன நடக்க போகுது அப்படின்ற கேள்வி எல்லாரும் மனசுல இருக்கும்ல. எஸ் அதுக்கு ஒரே ஆன்சர் என்னன்னா, சிஎஸ்கே ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா போறது. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னா, ஐபிஎல் ரூல்ஸ் படி ஒரு பிளேயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும்னா அந்த பிளேயர் வந்து இன்ஜோர் ஆயிருக்கணும், இல்ல வேற ஏதாவது பர்சனல் ரீசன்னால அந்த டீமை விட்டு கலந்துருக்கணும், இல்ல அவர் நேஷனல் டியூட்டிக்கு போறாரு அப்படின்ற பட்சத்துல அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ண முடியாது. எஸ் இப்படி ஒரு ரூல் வந்து இருக்கு. அப்ப நம்மனால முஸ்தபிசூருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டை சைனே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டா அதான் இல்ல, அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு முஸ்தபிசூருக்கு May 3 வரைக்கும் என்ஓசி கொடுத்துருக்காங்களா, ஆனா அந்த என்ஓசி டேட் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம April 2 வந்து முஸ்தபிசூர் கிட்ட சொல்லி நீங்க இப்பயே போயிடுங்க, ஏதாவது பர்சனல் ரீசன் சொல்லி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு, லைக் முஸ்தபிசூர் பர்சனல் ரீசனுக்காண்டி IPL 2024 இருந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அபிஷியலா சொல்லி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் பண்ணலாமா முடியல, ஐபிஎலுக்கு தெரியாதா, ஐபிஎல் வந்து சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அப்ப ஐபிஎல் எதுவும் சொல்லல. 2023 லிட்டன் தாஸ் அப்படிதான் வந்து பண்ணாங்க. அவரோட என்ஓசி வந்து முடிகிற நேரத்தை பார்த்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கேகேஆர் வந்து அவருக்கு ஏதோ பர்சனல் ரீசன் அப்படின்னு சொல்லி ரூல் அவுட் பண்ணி ஒரு புது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து சைன் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒரு வாரம் கழிச்சு லிட்டன் தாஸுமே அவரோட நாட்டுக்காண்டி சீரீஸும் வந்து ஆடினாரு. இவங்களும் ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா வந்து முடிஞ்சு. அதே மாதிரி முஸ்தபிசூருக்கு சிஎஸ்கே பண்ண நிறைய
நிறையவே வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஹேசல்வுட்டும் செகண்ட் ஆஃப் ஆஃப் ஐபிஎலுக்கு தான் அவைலபிள் நம்மளுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக இந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஹேசல்வுட்டை ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ண. முஸ்தபிசூரோட பேஸ் ப்ரைஸும் 2 crore, ஹேசல்வுட்டு 2 crore. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அண்ட் சேப்பாக்கோட விக்கெட்டில் ஹேசல்வுட் இப்போ லைட்டாக எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ முஸ்தபிசூர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வர பயங்கரமான சான்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். அப்போ வீடியோ குறைக்கும் லைக்கை கொடுத்துருங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் வேணும் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். பை கைஸ்.